இப்போ இன்றைக்கி பற்றி ஐடியா இருக்குது தமிழ் இன்றைக்கி ஒரு ரிப்பேரிங் உடைய தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.1 ஹோம் தேட்டர் ரிப்பேர் தான்ப்பாப்பா. வாங்க எப்படி ரிப்பேர் பண்ணுறோம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, நான் சொல்லியிருந்தேன்ல 4.1 ஹோம் தேட்டர் சர்வீஸ் நீ தான் நண்பாது. பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பீக்கர்லாம் தனியாக கழட்டி வச்சுட்டேன் பாருங்கள். இது 2.5 இன்ச் ஸ்பீக்கர் தான் நண்பாது. அதோடய பாக்ஸ்லாம் இதாக இருக்குது. இது ஃபுல்லாமே ஃபிட் பண்ணணும். இதில் எனக்கு ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னே இந்த யூஎஸ்பி போர்டு இந்த ஃப்ரெண்டு பேனல் தனியாக கழட்டி வந்துட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட் இருக்கும். அந்த பின்னாடி ஒயரோடு வரும், கம்பெனி ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கரோட ஒயரோடு வரும். எனக்கு அதுவும் அறந்து போச்சு. அது சாக்கெட்லாம் வச்சுதாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம சாக்கெட்டு 4 சாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோமோ பாருங்கள், 4 சாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம்போ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகிறதுக்காக ஒரு 10 மீட்ரு ஒயர் வாங்கியிருக்கோம்போ. பார்த்துக்கோங்க, இந்த 4 ஸ்பீக்கர் இருக்குந்தான் போகிறதுக்காக ஒரு 10 மீட்ரு ஒயரு. இதுக்கு இந்த பொருள் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பாருங்கள், ஃப்ரெண்டு பேனலில் தனியாக வரும் கையோட பார்த்துக்கோங்க. இதுதான் உள்ள சும்மா இது டெம்பரரி தான். இதோட ஆடியோ ஐசின்னு பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன். இதோட பேக் சைடு வியூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான்பா. 4 ஸ்பீக்கரு, ஒரு 2 இன்புட் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்சி பின் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை பேக் சைடுலாம். ஆனால் இதெல்லாம் ஸ்க்ரூவெல்லாம் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ள ஆடியோ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 3 ஐசி கொண்டது. 20-30 டிடிஏ 20-30 ஐசி போட்டிருக்காங்க. சபூஃபருக்கு ஒரு ஐசியும் மீது ரெண்டும் 4 ஸ்பீக்கருக்கும் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மும் இல்லாம் இதில் சபூஃபர் காணும், சபூஃபர் இல்லை. இது மட்டும்தான் இருந்தது. இதுதான் நம்ம இன்றைக்கி வந்திருக்க சர்வீஸை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். பாருங்கள் நண்பா, இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஸ்பீக்கரெலாம் ஆஸ்பண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4.1 ஹோம் தேட்டரு வேலை ஃபினிஷ் பண்ணியாச்சு நண்பா. பார்த்துக்கோங்க, ஃபுல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒயர்லாம் ஸ்பீக்கருக்கு போட்டு நீட்டாக ரெடி பண்ணிட்டோம்போ. பாருங்கள், ஒயர் ரொம்ப கசகச இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த மாதிரி முடித்து பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்துக்கோங்க, மேலே நீட்டாக ரெடி பண்ணிட்டோம்போ. பாருங்கள், இருங்க உங்களுக்கு நான் ஒரு ஸ்பீக்கரை கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க பாருங்கள் நண்பா, அந்த பாருங்கள் அது ஆடியோ இன்புட் கொடுக்குறது. பார்த்துக்கோங்க, ஸ்பீக்கர் இன்புட்டுக்காக இந்த மாதிரி ஜாக் போட்டு நம்ம நீட்டாக ரெடி பண்ணிட்டோம்போ. இது எப்படி அந்த பிராண்டட் ஹோம் தேட்டரில் வருமோ அதேமாரி நம்ம இதை போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மீட்டர் ஒயரில் லென்த்துக்கு ஒயர் போட்டிருக்கோம்போ. ஸ்பீக்கர் எல்லாமே ஸ்க்ரூ போட்டு நல்லா நீட்டாக ரெடி பண்ணியாச்சு நண்பா. இதில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த புளூடூத் போர்டு ஒர்க் ஆகலை. நான் ஒரு மாதிரியே சவுண்டு கேட்குது. இந்த புளூடூத் போர்டு மாற்றவான்னு கேட்ட கஸ்டமர்கிட்ட, வேண்டாம் நான் டிவியில் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன், அதனால் எனக்கு புளூடூத் போர்டு வேண்டாம், நீங்கள் நேராக ஆக்சில் கொடுத்துருங்கன்னாங்க. நான் ஆக்சில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த சப்வூஃபருக்கு க்ரில் இருக்குல்ல, அதெல்லாம் கையிட்டு இருந்தது. அதையும் நம்ம ரிட்டன் ரெடி பண்ணிட்டோம். ஸ்க்ரூ போட்டு ரெடி பண்ணியாச்சு. உள்ள போர்ட்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஸ்பீக்கர் ஒயரும் இந்த க்ரில்லு மட்டும் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம்போ. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஜாக்கும் மாற்றி கொடுத்தாச்சு. வேறு எதுவும் இல்லை நண்பா. இதோட ஆடியோ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த வீடியோவில் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால தான் இந்த இதில் நான் போட முடியாது. அதுக்கு பதிலாக நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்னுபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனுக்கு வச்சுக்கணும்பா. இதேமாரி செட்டு உங்களுக்கு ரிப்பேர் பண்ணணும், நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். எப்படி பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு 1000 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம்பா. பாய்.